ஹோண்டா வந்து எலிவேட் எஸ்யூவியை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மிச்சைஸ் எஸ்யூவி எந்தெந்த வண்டியை அரைவல் பண்ணுதுன்னா, ஹோண்டே கிரேட்டா, கேஆர் செல்டோஸ், மாரி சுஸ்கி, கிராண்ட் விட்டாரா, டொயோட்டா, அர்பன் க்ரூசர், ஹைரைடர், எம்ஜி ஆஸ்டர், ஃபோக்ஸ் வாகன் டாகன், ஸ்கோடா குஷாக், இந்த மாதிரி இருக்கிற மாடல்ஸை அரைவல் பண்ணுது. இந்த வண்டியோட ப்ரைஸும் ரொம்ப டீசென்டான ப்ரைஸிங் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ட்ரி லெவல் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 லட்சம், டாப் அண்ட் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16 லட்சம். ஸோ டெலிவரிஸ் வந்து நிறைய ஷோரூம்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. இந்த வண்டி மொத்தம் 7 சிங்கிள் டோன் கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, 3 டுவல் டோன் கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ஹோண்டாவோட அந்த மேன் மேக்ஸ் மெஷின் மினிமம் அப்படிங்கிற ஃபிலாசபியை பேஸ் பண்ணியிருக்கு. அது ஜஸ்டிஃபையும் பண்ணுது. ஏன்னா இந்த செக்மெண்ட்லேயே வச்சு லார்ஜஸ்ட் பூத் ஸ்பேஸ் இந்த வண்டி தான், 458 லிட்டர்ஸ். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், 220 mm. என்னோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற வீடியோ பூத் ஸ்பேஸ் இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ரைஸஸ் மற்ற விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் எஸ்விஎம்டியோடது 11 லட்சம். அதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணோன்னா விஎம்டியோட ப்ரைஸ் வந்து 12 லட்சத்தி 11,000 ரூபா, விசிவிடியோடது 13 லட்சத்தி 21,000 ரூபா, விஎக்ஸ்எம்டியோடது 13 லட்சத்தி 50,000 ரூபா, விஎக்ஸ்சிவிடியோடது 14 லட்சத்தி 60,000 ரூபா, ZXMTயோடது 14 லட்சத்தி 90,000 ரூபா, ZXCVTயோடது 16 லட்சம். ஸோ இந்த வண்டியோட ஓவரால் லென்த் பார்த்திங்கன்னா 4,312 mm, வித்து வந்து 1,790 mm, ஹைட் வந்து 1,650 mm, வீல் பேஸ் வந்து 2,650 mm. ஸோ வீல் பேஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் இந்த செக்மெண்ட்லேயே வச்சு, அதனால் இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். அதே மாதிரி நல்ல டாலான வண்டி, நல்ல ஒய்டான வண்டியும் கூட. ஸோ நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குது. மெயினாக வந்து அந்த அப்ரைட்டான ஃப்ரண்ட் ஃபாஸியா, இந்த அப்புறம் அந்த பெரிய கிரில்ல ப்ராமினென்ட்டான கிரில் செக்ஷன் வந்து இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ்ஸு. ஆல்சோ உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸோட ஷேப் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா குளோபல் இருக்கிற சிஆர்வி, அப்புறம் குளோபல் இருக்கிற டபிள்யூஆர்வி கிட்டேருந்து டிசைன் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. மெயினாக வந்து ரியர் வந்து அப்படியே குளோபல் இருக்கிற டபிள்யூஆர்வி மாதிரி இருக்குது, நல்ல லுக்ஸோட. ஸோ இந்த வண்டி நம்ம ஃபர்தர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, நிறைய நமக்கு ஃபெமிலியரான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் படி நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஃபெமிலியரான 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் IVTEC DYHC பெட்ரோல் இன்ஜின், 5th ஜெனரேஷன் சிட்டியில் இருக்க சேம் இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வந்து சேம் பார் 121 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்திங்கன்னா 145 Nm. இந்த வண்டியை ஒரு 6-speed மேனுவல்லையும் ஒரு 7-speed CVT-லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சிட்டிக்கும் இந்த வண்டிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறதுனால நிறைய சிட்டிக்கு இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் கிளைம்டு மைலேஜ் பார்த்திங்கன்னா 15.31 km பர் லிட்டர், மேனுவலுக்கு சிவிடிக்கு பார்த்தீங்கன்னா 16.92 km/L கிளைம்டு. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் முதற்கொண்டு நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நம்ம சேனலில், பாருங்கள். ஸோ மைலேஜ் சிட்டி கூட கம்பேர் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி இது ஹெவியரான இது ஒரு எஸ்யூவினால உங்களுக்கு அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். பட் டீசெண்டான மைலேஜ் இந்த செக்மெண்ட்டில். அதில் மாதிரி இந்த என்ஜின் ரொம்ப ரிலேபிளான என்ஜின் எல்லாருக்குமே தெரியும். அதேமாரி இந்த வண்டியோட டிரைவிங் டைனாமிக்ஸு, இந்த வண்டியோட கார்னரிங் அபிலிட்டிஸ், இந்த வண்டியோட ஸ்டீரிங் ஃபீட்பேக், இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. அதாவது ஹோண்டாவோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காசில் வந்து அந்த நோ நான்சென்ஸ் ஆட்டிடியூட் இருக்கும். அதாவது எந்தெந்த விஷயம் தேவையோ அந்தந்த விஷயம்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அது இந்த வண்டியில் கண்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ப்ரைஸஸ் நம்ம ஃபீச்சர்ஸ் படி பார்த்தோம்னா நிறையா அதோட செக்மெண்ட் டிரைவல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டாப் இன் வேரியண்டில் 6 ஏர் பேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக்ஸ் நிறையா மாடல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு இந்த வண்டி நல்ல பிக்காக இருக்கும். பிகாஸ் இந்த வண்டியோட நோ நான்சென்ஸ் ஆட்டிடியூட். ஸ்டாண்டர்ட் வெஹிக்கிள் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம், ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 5 வருஷத்துக்கு, இல்லை வந்து அப் டு 10 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ் அப்புறம் வந்து ரோட் அசிஸ்டன்ஸோட சேர்த்து 10 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்டீரியர் படி பார்த்தீங்கன்னா டாலான பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரேட்டான ஃப்ரண்ட் ஃபாஸியாக இருக்கிறதுனால ஷார்ப்பான எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் இருக்குது. எல்இடி டேட் அண்ட் ரைட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் தான். டைல் லாம்ப் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல லைக் ரொம்ப ஸ்லீக்கான டிசைனில் இருக்குது. டைல் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 17-inch அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா டுவல் டோன் ஃபினிஷில் இருக்குது, டைமண்ட் கட் வீல்ஸு. ஃபீச்சர்ஸ் படிப்போம் பார்த்தோம்னா என்னென்ன டாப் அண்ட்ல ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 7-inch HD ஃபுல் கலர் TFT மீட்டர் கொஞ்சம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு 10.25-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதை ஹோண்டா ஆஃபர் பண்ணுற காஸ்ட்லேயே வச்சு பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இந்தியாவில் தான். அப்புறம் வந்து ஹோண்டா சென்சிங் சூட், அதாவது ஏடாஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ண ரெவல்யூஷன் சிஸ்டம் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா, டீட்டெயிலான ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருப்போம் பாருங்கள். இது
இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு எது டீசென்ட்டான வேரியண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற விஎக்ஸ் வேரியண்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஃபீச்சர்ஸும் இருக்குது, வண்டி வந்து நல்லாயிருக்கு, இன்டீரியரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குங்க. உட்காந்து ஓட்டுறதுக்கு இன்டீரியர்லேருந்து நீங்கள் டிரைவர் சைட்லேருந்து வெளியே பார்க்கும்போது ஸ்பேஸு, அந்த ஒரு ஏரியான ஃபீல், இந்த வண்டி கொடுக்குற கம்ஃபர்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். ஃபர்தராக நம்ம சேனலில் இந்த வண்டியை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் இன் தமிழ் வீடியோஸ் செக் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆல் அகேன். டேக் கேர்.